சென்னை மாநகராட்சியினுடைய 122வது வார்டில் என்னுடைய வாக்கு இருக்கு. ஆக அந்த என்னுடைய வாக்கை ஜனநாயக முறைப்படி வாக்களித்து விட்டு வந்திருக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி அதனுடைய வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும், வாக்களித்து ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்பு என்பது மகாத்மா காந்தி அவர்களே அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள், இது ஒரு சிறு குடியரசு. எனவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் அரசு தீட்டக்கூடிய திட்டங்கள், அரசு நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாகத்தான் ஆற்றிட முடியும். ஆகவே அந்த அதை உணர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் எந்த சம்பவமும் ஏற்படவில்லை. ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அந்த பகுதியைச் சார்ந்த ஒரு அமைச்சர் செய்திருக்கக்கூடிய அடாவடித்தனங்கள், அயோக்கியத்தனங்கள் இப்போலாம் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது தான் நடந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இராணுவம் வர வேண்டும், அது வரையில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று படம் பிடித்திருக்கிறார்கள். எந்த சம்பவமும் இராணுவம் வரக்கூடிய அளவுக்கு எந்த சம்பவமும் அங்கே நடைபெறவில்லை. எதற்காக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால், தோல்வி பயம் அவர்களை சூழ்ந்துவிட்ட காரணத்தினால் அதை மூடி மறைப்பதற்கு, ஏன் தோல்வி அடைந்தோம் என்று பொய்யான காரணங்களை எடுத்து சொல்வதற்காக அவர்கள் நடத்திய நாடகம், அவ்வளவுதான். எதிர்கட்சியில் ஈடுபட்டதற்கான சில ஆதாரங்களை கூட வெளியாகிட்டு இருந்தது, பல இடங்களில் இது போன்ற ஒரு புகார்களும் எழுந்திருக்கு. ஆதாரங்களை எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அதிமுகவை போல எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் நாங்கள் எதுவும் சொல்லலை. அதற்கான வீடியோ பதிவு, பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, இவைகளெல்லாம் அடிப்படையாக வச்சு முறைப்படி எங்களுடைய வழக்கறிஞர் அணி குழு தேர்தல் கமிஷனத்தில் தெளிவாக புகார் கொடுத்திருக்கிறார்கள், உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். தொடர்ந்து வந்து அமைப்பு தேட்ட வச்சிருக்காங்க, அவங்க வந்து நீங்க என்ன பண்ணல பண்ண கூட தேட்ட வச்சுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ கூட வந்து புகார் கொடுத்துட்டு மாத்தி மாத்தி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணல? அதுதான் நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அது எது? ஆதாரத்தோடு நாங்கள் ஏதாவது தவறு செஞ்சு அது ஆதாரத்தோடு சொன்னாங்கன்னா எந்த வித நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு எந்த வித ஆட்சேபம் தள்ளுபடி சொன்னாங்க. நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அயோக்கியத்தனங்களை கடந்த கால ஆட்சியில் செஞ்சுருக்கிறாங்க. நகையே இல்லாமல் போலி நகையை வச்சு அதில் கடை வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 5 பவுன் தான் கொடுக்கணும்னு ஒரு விதிமுறை இருந்தால் கூட அந்த விதிமுறையை மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. சில இடங்களில் நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் பொட்டலத்தை காமிச்சு அந்த கூட்டுறு வங்கியில் போய் அந்த கடனெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்தி அது முறையாக இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. சட்டமன்ற தேர்தலை விட பல மடங்கு திராவிட முன்னேற்ற கழகம் 9 மாத காலத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை அடிப்படையாக வச்சு ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத தவறிய மக்களும் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு, தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றியும் பெரிய ஆதரவும் இன்னைக்கு நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக உறுதி, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த மக்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தாங்களோ அதை விட அதிகமான அளவிற்கு வாக்குகளை ஆர்வத்தோடு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதாக செய்தி வந்திருக்கிறது.
தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு அது மக்களுக்கு பல எங்களுக்கு வர செய்திகளை பொறுத்தா 21 மாநகராட்சிகளும் எங்களுடைய அணிதான் வெற்றி பெறும். இந்து சகோதரர்களை எத்தனையோ பேர் என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க, நாங்கள் புனிதமாக ஜபிக்கக்கூடிய வார்த்தையை இவர்கள் துவேஷத்திற்கு பயன்படுத்துகிறார்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா இது? ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தைக்கு கொண்டு வராங்கன்னா, இவர்களுடைய கொலைக்கும் கொடூரத்திற்கும் கற்பழிப்புக்கும் கும்பல் தாக்குதலுக்கும் இவர்களுடைய கலவரத்திற்கும் இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய புனித வார்த்தையை கேவலப்படுத்தி விட்டார்கள்.